அன்புக்குரியவர்களே, திருப்பாடல்கள் முன்னுரைத்த இயேசுவின் பாடல்கள் என்னும் தொடரில் இன்று இயேசுவின் எதிரிகள் முன்பாக இயேசு மௌனமாக நிற்பார் என் இறைவாக்கு திருப்பாடல் நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடல்கள் திருப்பாடல் 38:12-13 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். என் உயிரை பறிக்க தேடுவோர் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். 13 நாம் வாசிக்கின்றோம். நானோ செவிடர் போல் காது கேளாமலும் ஊமை போல் வாய் திறவாமலும் இருக்கின்றேன். ஊமை போல் வாய் திறவாமலும் இருக்கின்றேன். இந்த இறைவாக்கு இயேசுவின் வாழ்வில் அவர் கைது செய்த போட்டபோது நிறைவேறியது. மத்திய ராட்சியதி 27:12 இறைமொழி, தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பிலாத்து அவரிடம் கேள்வி கேட்டபோது அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநர் மிகவும் வியப்புற்றார். அன்புக்குரியவர்களே, தலைமை குருக்கள், மறையல் வாரியர்கள், பிலாத்து, ஆளுநர் அவர்கள் கேள்வி கேட்ட போதும் இயேசு மௌனமாக நின்றார், பதில் பேசவில்லை. சில நேரங்களில் பேச தேவையில்லாத நேரத்தில் நாம் பேசாமல் இருக்க வேண்டும். இயேசு கூறினார், உங்கள் பேச்சு ஆமென்றால் ஆமென்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும். தேவைப்படும் போது நாம் பேச வேண்டும், தேவையில்லாத போது நாம் மௌனம் காக்க வேண்டும் என்று இயேசுவிடம் இருந்து கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாருங்க. தேவன் மகன் முள்முடி சுமந்தான், இவனல்லவா அருள்நாயகன்.